வெல்கம் டு சேனல். நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா ஒரு அன்பாக்சிங் தான் பார்க்க போறோம். 90's கிட்ஸ் சாக்லேட் அன்பாக்சிங் தான் பார்க்க போறோம். நம்ம வந்து தீர்த்த இடத்துல போயிருந்தோம். அங்க வந்து 90's கிட்ஸ் ஃபேமஸ் ஷாப் போட்டிருந்தாங்க. நாங்க வந்து வாங்கிட்டு வந்தோம். இப்போ நம்ம வந்து அந்த சாக்லேட்ல அன்பாக்ஸ் பண்ணலாம். வாங்க. இது பேர் என்ன? பேப்பர் அப்பளம். 90's கிட்ஸ் ஃபேவரட். இது எல்லாமே 90's கிட்ஸ் வந்து இது இல்லாம வாழவே மாட்டாங்களாம் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து மிளகா சாக்லேட் பாருங்க எப்படி இருக்குன்னு. பார்க்க அழகா இருக்குல்ல. அந்த கடையில இதை தான் கண்ணு பறிச்சிச்சு. ரெண்டு கலர் இவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. இதெல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு வாங்கியிருக்கேன். இப்போ நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், 90's கிட்ஸ் அப்படி என்னதான் சாப்பிட்டாங்கன்னு பார்க்கமே இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருப்பாங்க. நான் வந்து அப்படி போனால் நாங்கள் 2 ரூபாய்க்கு நிறைய சாக்லேட் வாங்குவோம், 10 ரூபாய்க்கு நிறைய பொருள் வாங்குவோம். நீங்கள் என்னடா 2 பொருள் வாங்குறீங்கன்னு பேசிட்டு இருப்பாங்க. இந்த ஐட்டம்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. இது மொத்தமே சேர்த்து 130 ரூபா தான் வந்துச்சு. அப்படி இதில் என்ன தான் இருக்கு? நான் வந்து ஐப் பண்ண ஐட்டம்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இதை சாப்பிட்டு பார்க்கலாம். இது வந்து அப்படியே கண்ணுக்கு இதாக இருந்துச்சு, கண்ணை கவர்ற மாதிரி இருந்துச்சு. இப்படிலாம் சின்ன பசங்களை கண்ணை கவர்ற மாதிரி ஏமாத்திட்டு இருக்காங்க. அந்த காலத்தில் 90's கிட்ஸ் ஏமாந்துருக்காங்க. இந்த வாட்டி 2 கிட்ஸ் ஏமாற மாட்டாங்கங்க. இது என்ன டேஸ்ட்டில் இருக்குன்னு எனக்கு இப்போ தெரிஞ்சாகணும். ஓவராக ஐப் பண்ணுவானுங்க. ஏதோ டானிக் வாசனை அடிக்குது. அஸ்தாலின் தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு? டானிக்கு அந்த ஃப்ளேவரில் இருக்கு பார்த்தீங்களா. 90's கிட்ஸ் சிக்ரெட் வந்து சாக்லேட்டில் தான் சாப்பிடுவானுங்க. இப்போ 2 கிட்ஸை பாருங்க. இப்போ வந்து இது என்ன ஃப்ளேவரில் இருக்கு எனக்கு தெரிஞ்சாகணும். நட்ராஜ் பென்சில் கவரில் அந்த மாதிரி இருக்கு. ஸோ டாப்பே மாதிரி நாற்று அடிக்குது. கடல் போகிற முடிச்ச கூட ஊற்றுறலாம் போல் இந்த பாக்கெட் ஆக முடியல பார்த்தீங்களா. ஏதோ சொல்கிற அளவு டேஸ்ட் இல்லை. ஏதோ டேஸ்ட் இருக்குது. சாக்லேட்னு சாக்லேட்னு சொன்னால் இனிப்பு இருக்கணும்ல, அது இனிப்பு இருக்குது. அவ்வளோதான். வாயில் வச்சோடனே கரையுதாமே. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் எப்படின்னு பார்த்துருவோம். கத்திரிக்கோலை எடுத்துக்கலாம். அப்புறம் பேப்பரை கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை உடச்சி அப்படியே தூக்கி வாயில் போட்டுக்கலாம். இது கரையுதுன்னு சொல்கிறாங்க. வாங்க பார்த்துடலாம். பார்க்க வந்து ஆப்போ மாதிரி இருக்குது. அடே பேப்பரை போன ஒரு பேர் தான் வைக்கிறீங்க. ஒரு இனிப்பு போடுறது கிடையாதா? ஒரு சுத்தமாக இனிப்பு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த கலர் ஞாபகம் வருதா? என்ன கலர் தெரியுதா? சிஎஸ்கே. நானும் நான் ஒரு சிஎஸ்கே ஃபேன். நீங்களும் சிஎஸ்கே ஃபேனாக இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மும்பை ஃபேனாக இருந்தால் வீடியோக்கு லைக் போட்டுருங்க. இது என்ன டேஸ்ட்ல இருக்குன்னு இப்போ எனக்கு கண்டிப்பா தெரிஞ்சாகணும். ஏய் எப்புடா அப்படிதான் இருக்கு? ஒண்ணுமே இல்லை. இதுல மேல வந்து கிரீம் மாதிரி இருக்கு. அதுக்கு நான் வந்து ஸ்னாப் ஃபில்டர் போயிருக்கு பாருங்களேன். இப்படி கையில வச்சா ஐஸ்கிரீம் கையில வர மாதிரி இருக்கு. அதே நான் வச்சுப்பேன். இது வந்து அவ்வளோ இல்லை. இப்போ 2 ரூபாய்க்கு ஐஸ் கிடைக்குதுங்க. மேல கிரீம்லாம் வச்சு கொடுக்குறாங்க. இது மேல பாருங்க கிரீமா இருக்கு. அப்படி இருக்கு. ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைட். இதில் போட்ட வேண்டியதான். 90's கிட்ஸ் வீடியோ கோஸ் ராங். ஆசைப்பட்டு வாங்காதீங்க, வருத்தப்படுவீங்க. இது நம்ம காலத்தில் வந்து அந்த காலத்துல வந்து சார். இது உங்களுக்கு மார்ச் மேல தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம காலத்துல தான் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து அப்படியே சும்மா சாப்பிடுவாங்க. இப்போ வந்து சாக்லேட் டிப் பண்ணி சாப்பிட்றோம். அந்த காலத்து 90's கிட்ஸுக்கு ஒன்றுமே தெரியல. அப்படியே கொடுத்து அப்படியே சாப்பிடுவானுங்க. இப்போ வந்து நம்ம டிப் பண்ணி புதுசு புதுசாக கண்டு பிடிக்கிறோங்க நம்ம. அதான் நம்மளுக்கு 2K கிட்ஸ்னு பேர் வச்சிருக்காங்க. வரேன் நீ நல்லா பெரிய இவன் மாதிரி சொல்லிட்டு நீ அப்படியே சாப்பிட்றேன்னு நினைக்காதீங்க. பக்கத்துல எதுவும் சாக்லேட் எதுவும் இல்லை, அதான் அப்படியே சாப்பிட்றேன். இது நல்லா இருக்குங்க. இந்த மார்ஷ்மெல்லோ இந்த மாதிரி செஞ்சுருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒத்துக்கலாம். நம்ம உண்மையை மட்டும் தான் பேசுவாங்க. வேறு எதுவும் தப்பாலாம் நம்ம பேசுறது கிடையாது. நிறைய பேர் சொல்கிறாங்க நீ வாயில் வைக்கும் போதே டேஸ்ட் சொல்கிறீடா. சாப்பாடை வந்து ஒரு ஃபீலோட சாப்பிட்ணும். அது தெரிய மாட்டேங்குது உனக்கு. என்ன பண்ணுறது? நீங்கள் குக்கு வித் கோமாளி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது ஒரு பட்டன் ஒருத்தர் அவர்லாம் ஸ்மெல் பண்ணியே சொல்கிறாரு. அவர் என்ன சொல்லலாம் நீங்களே சொல்லுங்க. அவர் மாதிரி தாங்க நான் பார்த்தோன்னே டேஸ்ட் சொல்லுவேன். இது என்ன டேஸ்ட் இருக்கோ சொல்லுவா? இது வந்து லைட்டாக பஞ்சு முட்டை ஃப்ளேவரில் இருக்கும். பிங்க் கலரில் பாருங்கள். அது நான் கரெக்டாக சொல்கிறேன். ஏதா நீனே செஞ்சுட்டு சாப்பிட்றேன். உனக்கு எப்படி உனக்கு தான் தெரியும். எங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்கக்கூடாது. நான் எந்த கடையில் போய் ட்ரை பண்ணோம் நீங்களும் அந்த கடையில் ட்ரை பண்ணி நீங்கள் டேஸ்ட் நல்லா இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லணும். நல்லா இல்லைனாலும் கமெண்ட்ஸில் சொல்லணும். என்னப்பா இப்படி சொல்லிட்டேப்பா, எனக்கு காசு வேஸ்ட் ஆயிடுச்சு. அதுக்கு நான் திருப்பி காசு தான் தரமாட்டேன். சொல்லணும் நீங்கள் கமெண்ட்டே பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்கள் யாரும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எத்தனை பேர் தான் சொல்கிறது? அந்த மணி அடிச்சுட்டு ஒரு கடையில் வருவாங்க தெரியுமா? கையிலலாம் வந்து இப்போ வாட்ச்லாம் செஞ்சு கொடுப்பாங்களே எங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது பேர் ஜவ்வு மிட்டாய். அதே காஞ்சி போனால் என்ன டேஸ்ட்டில் இருக்கும்? அது டேஸ்ட்டில் இருக்குது. நல்லா தான் இருக்குது. ஆனால் இது வந்து ஒவ்வொரு கலர் கலர் சேர்த்துருக்காங்க. 2000 மட்டும் சரி. 2000 எப்படி இருக்கும்? அவள் தான். இது வந்து கயிறு மிட்டாய்னு இருக்குது. இது கையில் நூலை போட்டுக்கிட்டேன். நல்லா சுற்றுக்க. இப்படி சுற்றிட்டு இப்படி இழுத்தா ஸ்பின் ஆகுமா? ஏ எப்புட்றா
கையில் வந்துட்டு பாருங்க எவ்வளோ ஸ்பின் ஆகுது பாருங்க. இது அப்படியே டீல்லாம் விடுவாங்களாம், அப்படியே அந்த ஒன்று எடுத்து சாப்பிட்ருவாங்களாம். என்னத்துக்கு இந்த வேலை? இப்போலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ல என்ன பண்றாங்க, டூ கிரிக்கெட்ஸ்லாம் பிளே பிளேட் யூஸ் வச்சு யூஸ் பண்றாங்க. அந்த காலம் வேற, இந்த காலம் வேற. அவ்வளோதான், இது கயிறு அத்தோடனே இப்படி எடுத்து இப்படி சாப்பிட்ருணுமா, அவ்வளோதான். இது இந்த கண்ணாடி நல்லா இருக்கா கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது வந்து மம்மி டேடியா, பார்த்தா டேடி தெரிவாரா, இப்படி பார்த்தா மம்மி தெரிவாங்களாம். என்ன கோபினி, நல்ல உருண்டையா உருட்டு மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க, அதுல கல்கண்ணா போட்டிருக்காங்க. இந்த காலம் என்ன தெரியுமா, இந்த காலத்துல வந்து பாஸ் பாஸ் ஒரு ரெட் கலர் வருது, அதை வாங்கி சாப்பிடுங்க, எல்லாம் உங்களுக்கு ஜீர்ணம் வச்சிடும். ரெட் கலர் பாக்கெட் வரும் தெரியுமா, கல்யாணம் வைப்பாங்களே ரெட் கலர் பாக்கு, ₹2 மட்டுமே. அது ஒரு மண்ணு ஃப்ளேவர் வரும், நீ மண்ணை சாப்பிட்டு பாட்டுக்கெல்லாம் கேட்க கூடாது, அப்படியே மண்ணு மாதிரி நல்லாவே இல்லை, ரொம்ப கேவலமா இருக்கு. என்ன பண்றது, உங்களுக்காக வீடியோ பண்றேன், நீங்க சப்ஸ்கிரைப் தான் பண்ண மாட்டேங்கிறீங்க. அளவுலாம் இல்லை வேக்குது ஃபேன் போர்டில், இதுக்கெல்லாம் இவ்வளோ ஃபீல்லாம் நான் பண்ண மாட்டேன். ஏ ஜவு மிட்டாய், இது பார்த்தீங்களா, பேரை மாற்றி சொல்லிட்டேன். இது வந்து சீனி மிட்டாயா, மார்ஷ்மே, இதை பார்த்துட்டு தான் மார்ஷ்மேலோ செஞ்சுருக்காங்க. இது பார்த்தீங்களா நல்ல டெக்ஸ்சரில், சாதாரண ஜெல்லியில் இனிப்பு போட்டிருக்காங்க. இதை சொல்கிறதுக்கு இது ஓகே, இது வந்து இனிப்பு இனிப்பு சுத்தமாக இனிப்பே இல்லை. இதை பார்த்தா எனக்கு டென்ஷன் ஆகுது, ஆசைப்பட்டு வாங்கினேன், ஆசைப்பட்டு வாங்கி மோசம் போயிட்டேன். நிறைய பேர் டீ நகரில் போய் வீடியோ போட்டாங்க, வாயில் வச்சுன்னு கரையுதுப்பா, இல்லை கோபி வாயில் வச்சுன்னு கரை கரைஞ்சா டேஸ்ட் நல்லா இருக்குமா, சுத்தமாக இனிப்பு இல்லை ஃப்ரெண்ட். வேப்பர் பிஸ்கட் வருது இல்லை, இப்போ வந்து நபாட்டி வருது, நம்ம நபாட்டி, அது என்ன ஒரு டேஸ்ட்டுங்க, இது டேஸ்ட் சுத்தமாக இல்லை. வேப்பர் பிஸ்கட்டில் க்ரீமே இல்லாமல் வாயில் வச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்குது. இது வந்து இந்த பிஸ்கட்டா, 90's கால் பிஸ்கட்டா இது. பிஸ்கட் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு, பிஸ்கட்லாம் ஒன்றும் குறை சொல்கிற மாதிரிலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கமர் கிட்டு, அப்புறம் இது பார்க்கறது ஜெல்சில் மாத்திரை மாதிரி இருக்கு, அந்த காலத்தில் ஜெல்சில் மாத்திரை நினைக்கிறேன். இது ஃப்ரெண்ட்ஸ் கண்டுபிடிச்சது சத்தியமாக ஜெல்சில் மாத்திரை தான், அப்படியே அதே டேஸ்ட்ல இருக்கு. யாருக்காவது வயசானவங்க வந்து பிரியாணி கிரியாணி சாப்பிட்டு செமிக்கலன்னா இந்த சாக்லேட் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, ஜெல்சில் மாதிரி இருக்கு. அடுத்து வந்து மிளகா, நான் வந்து ரொம்ப இனிப்பா சாப்பிட்டேன், காரம் சாப்பிடணும்னு தோணுச்சு, பக்கத்துல பார்த்தா மிளகா இருக்கு, எப்படிரா அந்த நம்ம வந்து இப்ப சாப்பிட்டு பாக்குறோம். சாப்பிட பேரும் இனிப்பு போட மாட்டானு, இதுல இனிப்பு இனிப்பு போட்டுப்பானு, பேரும் மிளகாவா. இதான் 90's கிட்ஸ், பார்த்தாலே தெரியல அவங்களுக்கு, பார்த்தோன்னே கண்டுபிடிச்சலாம் அவனுங்களை, தலையை எழுதி வச்சிருக்கோம் 90's கிட்ஸ் அந்த மாதிரி இருப்போம், அந்த மாதிரி இருப்பானுங்க. பச்சை மிளகா, பச்சை மிளகா இல்லை சோப்பு மிளகா டேஸ்ட் பண்ணுறோம். இந்த டேஸ்ட் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இருக்குது, அது மாதிரி அவ்வளோ ஒரு ரெட் கலரில் ஒரு கோட்டிங் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறது, இந்த குழந்தைங்க கவர்றதுக்காக, இந்த மாதிரி தான் சொல்கிறேன், அதான் நான் வீடியோ போட்டிருக்கேன். இந்த மாதிரி யாரும் வாங்கி டேஸ்ட் பண்ணிடாதீங்க, நானே ஆபத்தில் மாட்டேங்கிறேன், நீங்கள் ஆபத்தில் மாட்டாதீங்கன்னு நான் சொல்கிறேன். எங்க கேக்குறீங்க, சேனல்ல நீங்க பார்க்கவே மாட்டேங்கிறீங்களே, வீடியோ பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க, என்ன பண்றது, ஒரு தம்பியா நினைச்சு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுறது, இல்ல ஒரு அண்ணனா நினைச்சு, ஒரு ஃப்ரெண்டா நினைச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்களேன். பாதாம் போட்டிருக்காங்க, முந்திரி போட்டிருக்காங்க, எப்படி இருக்கு தெரியுமா, சூப்பர் அளவுக்கு இருக்கு. தயவு செய்து அதை வாங்கிடாதீங்க, யாரும் ஆசைப்பட்டு வாங்கினால் மோசம் போயிடுவீர்கள். இதை வந்து பார்க்க கவர் பண்ணி ஏதோ வச்சிருக்காங்க, பார்க்கலாம் கவர் பண்ணி வச்சிருக்காங்க, பார்த்துருமே சாக்கி சாக்கி வந்து தெரியுமா, அது எவ்வளோ டேஸ்ட், ₹2 அப்படி இருக்கு. இது எவ்வளோன்னு தெரியல, எல்லாமே 10-10 ரூபா, ஒன்று எட்டு தான், எல்லாமே 10-10 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். மம்மி டேடி எல்லாரும், மம்மி டேடி தெரியுமா உங்களுக்கு, ஆ அப்படிவாங்க, ஓ பார்த்தா இப்படி தான் இருக்குமா அப்படின்னு தோணிடுச்சு. என்னங்க உள்ள ஒன்றும் இல்லை போல, ப்ராங்க் பண்ணிட்டாங்களா, ஒரே சாக்லேட் வச்சு ரெண்டு இதாக பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, இதை மேலே கவர் சுற்றிருக்காங்க, இதுக்கு மேலே கிஃப்ட் கவர் சுற்றிருக்காங்க, அவ்வளோதான் வித்தியாசம். இந்த மாதிரிலாம் ஏமாத்துறது ரொம்ப தவறுங்க, ரொம்ப தவறு. ஏன்னா இது வாங்கி சின்ன குழந்தைகளுக்கு தெரியாதுல, கவர் சுற்ற அப்படி பார்த்து பேன் வாங்கிடுவாங்க, இப்படி வாங்கக்கூடாது. அந்த மாதிரி தான் 90's கிட்ஸ் வாங்கியிருக்காங்க அந்த காலத்தில். என்ன பண்ணுறது, இது வந்து மேங்கோ முட்டாய், மேங்கோ பைட் நம்ம சாப்பிட்ருப்போம், இது நல்லா தான் இருக்கும்.
அடுத்தது வந்து உரல் மிட்டாயா, இது வந்து இஞ்சி மரப்பா அந்த மாதிரி உரல் மிட்டாய் வேற இஞ்சி மரப்பா வரையா நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். டூ ஹவர்ஸ் லேட்டர் வந்துச்சு. வாவ், சத்தியமா அப்படி சொல்ல மாட்டேன், கேவலமா இருக்கு, சுத்தமா டேஸ்ட் இல்ல. இது என்ன டேஸ்ட் எனக்கு சொல்ல தெரியலப்பா, இது ஒரு டேஸ்ட் தெரியல. நீ என்னப்பா நான்வெஜ் தான்ப்பா சாப்பிடுவேன், சிக்கன் சாப்பிடுவேன், உனக்கு என்னப்பா டேஸ்ட் தெரியும் அப்படிம்பீங்க. வாயில வச்சோன்னே ஒரு அது வந்து அதெல்லாம் வந்து சிக்கன்ல வந்து வாயில வச்சோன்னே டேஸ்ட் தெரியும். அப்படியே ஒரு லவ்வோட சாப்பிட்டு வாயில வச்சோன்னே உங்களுக்கு தெரியணுங்க, அப்பதான் உங்களுக்கு நாக்கு நல்லா இருக்குன்னு அர்த்தம். வாயில வச்சு உங்களுக்கு டேஸ்ட் தெரியல, நீங்க ஹாஸ்பிட்டல் தான் போய் செக் பண்ணிக்கணும். யாரோ ஒருத்தவங்க கமெண்ட்ல வந்து பிரெட் அல்வாக்கு வாந்தி வர மாதிரி போட்டிருக்காங்க, பார்த்தோன்னே வாந்தி வந்து அவங்களுக்கு வேற ஏதாவது டிசீஸ் இருக்குன்னு எனக்கு தோணுது. பிரெட் அல்வா, அது பிரெட் அல்வா சாப்பிட்டு தெரியாங்க நீங்க, அதை பார்த்தோன்னே வாந்த மாதிரி கமெண்ட் போட்டிருக்கீங்க. கமெண்ட் போடுங்க, நான் தப்பு சொல்ல ஃப்ரெண்ட்ஸ். இது கலர் மிளகா, இது அப்படியே தான் இருக்கும், வேற எதுவும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடாதீங்க, பக்கத்து பட்டினா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஓவராக பேசியிருப்பேன், வீடியோக்காக தான் பேசியிருப்பேன். உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு என்ன மன்னிச்சு விட்ருங்க, இல்லை தம்பி தம்பியை நினச்சி மன்னிச்சு விட்ருங்க. 90's கிட்ஸை கொஞ்சம் நல்லவங்க தான், பார்க்க சாதுவாக இருப்பாங்க, சாக்கோ பாய்ஸ் அவங்களாம். நீ மட்டும் என்ன, நானும் ரொம்ப நம்மளும் சாக்கோ பாய் தான். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன், பாய்.